கனிவு பேருவுற்றென்னும் கருணை கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 411வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 412வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், தயரதன் காலம். இயற்கை விளைவித்த அடையாளங்களை சுமந்திரன் வெறும் தோற்ற கூறு என்றெண்ணி மனத்தை தேற்றி கொண்டவாறே மன்னனிடம் உத்தரவினை பெறும் பணியிலே தனது கருத்தை செலுத்துதல். பாடல் எண் 412. இருள்வானம் தன்னிடமே இங்கனமாய் கூறியதாய் அரும் அன்பால் சுமந்திரனாம் அமைச்சன் உள்ளம் நீறியதா வருந்தி நின்றான் என்றாலும் வான் தோற்ற கூறனவே பெரும் அன்பால் எண்ணியோன் தன் பெரும் பணியுள் கூறினனே. இதுவே அந்த 412வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இருள்வானம் தன்னிடமே இங்கனமாய் கூறியதாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், விடிய வேண்டிய அந்த அதிகாலை வேளையானது மேலும் இருண்ட வண்ணமாய் தோன்றி நின்றது மட்டுமன்றி வானில் தோன்றிய விண்மீன்கள் முதலான கோள்கள் யாவும் வெளியிட்ட காட்சிகள் அனைத்தும் துன்பத்தின் அடையாளமாகவே காட்சி தந்து அன்றைய நாள் பெரும் துன்பத்தினை தரப்போகும் நாளன்று வானம் தன்னிடம் சொல்லியதாக அரும் அன்பால் சுமந்திரராம் அமைச்சன் உள்ளம் நீறியதாம். அமைச்சன் சுமந்திரனின் உள்ளம் அந்த வானத்தின் காட்சியினை படம் பிடித்தவாறே எண்ணிக்கொண்டது. ஆயினும் அவனது உள்ளமானது அருமை மிகுந்ததும் அன்பு மிகுந்ததுமான தன்மை கொண்டது என்பதால் அவன் தனது உள்ளத்தின் உள்ளே வானம் காட்டிய காட்சிகளால் அன்றைய நாள் ராமனுக்கான பட்டம் சூட்டும் விழா நிகழாது என்று உணர்ந்து அறிந்து கொண்ட பின்னரும் கூட தான் ராமன் மேலும் தயரத மன்னன் மேலும் கோசல நாட்டின் மேலும் நாட்டு மக்களின் மேலும் கொண்டிருந்த மிகுந்த அன்பினால் தனது உள்ளம் உணர்ந்த காட்சிகளால் உள்ளம் முழுவதும் சுண்ணமாகி அழிதலை போல மிகவும் வருத்தமும் துன்பமும் கொண்டான். வருந்தி நின்றான் என்றாலும் வான் தோற்ற கூறனவே ஆனாலும் தான் கொண்ட அத்துன்பத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்த சுமந்திரன் அவ்வாறு உணர்ந்தவாறே தான் உணர்ந்தவாறே ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா இன்று நிகழாது என பிறரிடம் பேசினார். அது மிகவும் தவறாக போய் மக்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைதலும் கலவரம் நிகழ்தலும் ஏற்படக்கூடும் என்பதால் தனது உள்ளம் உணர்ந்த காட்சிகள் யாவும் வெறுமனை வானின் தோற்ற கூறுகள் மட்டுமேதான் என்று பெரும் அன்பால் எண்ணியோர் தன் பெரும் பணியுள் ஊறினனே. தான் கொண்ட பெரும் அன்பின் காரணத்தாலும் கடமை உணர்வாலும் எண்ணியவாறே தனது பெரும் பணியாகிய ராமனது பட்டம் சூட்டு விழாவுக்கான பணியினுள்ளே மூழ்கி போனான். இதுவே அந்த 412வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 413வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.